மாற்று வழி கழித்தல் மனக்கணக்கு கழித்தலை மிகவும் பயன்படும் முறையில் செய்து காட்ட விரும்புகிறேன் காகிதத்தில் வேகமாக செய்யும் கழித்தலை போன்று இல்லாவிட்டாலும் இந்த முறை மனதில் நன்கு பதியும் கடன் வாங்கி கழிப்பதை நினைவில் வைப்பது சற்று கடினம்தான் என்றாலும் சில கணக்குகளை செய்யலாமே ஒன்பது ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஆறிலிருந்து ஏழாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பதை கழித்துப் பார்ப்போமே நான் இதை மனக்கணக்காக செய்யப் போகிறேன் ஒன்பதாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஆறிலிருந்து ஏழாயிரத்தி ஐநூற்று எண்பத்தி ஒன்பதை கழிக்க வேண்டும் இந்த இரண்டு எண்களையும் மனதில் வைக்க வேண்டும் சரி முதலில் இதை செய்யலாம் ஒன்பதாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஆறு மைனஸ் ஏழாயிரம் என்பதின் விடை என்ன இது சுலபமானது ஏனென்றால் ஒன்பதாயிரத்திலிருந்து ஏழாயிரத்தை கழித்து விடுகிறேன் ஒன்பதாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஆறு என்ற எண்ணை குறுக்கு கோடிட்டு அதிலிருந்து ஏழாயிரத்தை கழிப்பேன் இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஆறு என்ற விடை வரும் நான் என் மனதில் இவ்வாறு சொல்வேன் ஒன்பதாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஆறு மைனஸ் ஏழாயிரத்தி ஐநூற்று எண்பத்தி ஒன்பது என்பது இதில் ஏழாயிரத்தை கழித்துவிட்டால் இது இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஆறு மைனஸ் ஐநூற்று எண்பத்தி ஒன்பது என்ற கணக்கை போன்றதுதான் ஏழாயிரத்தை இங்கிருந்து எடுத்துவிட்டேன் அதை இந்த இரண்டு எண்களிலிருந்தும் கழித்துவிட்டேன் இப்போது நான் இரண்டாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஆறிலிருந்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பதை கழிக்க வேண்டும் அதற்கு ஐநூறை இந்த இரண்டு எண்களிலிருந்தும் கழிக்கிறேன் இந்த ஐநூறை கீழ்வரிசை எண்ணிலிருந்து கழித்துவிட்டால் இந்த ஐந்து மறைந்து விடுகிறது ஐநூறை மேல்வரிசை எண்ணிலிருந்து கழிக்கலாம் இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஆறு மைனஸ் ஐநூறின் விடை என்ன இதை இருபத்தி நான்கு மைனஸ் ஐந்து என்று இன்னும் சுலபமாக சொல்லலாம் இது பத்தொன்பது ஆகும் ஆகவே ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்ற விடை கிடைக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாம் முதலில் போட எடுத்த கணக்கு இப்பொழுது சுருங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மைனஸ் எண்பத்தி ஒன்பது ஆனது இப்போது நாம் எண்பதை இரண்டு எண்களிலிருந்தும் கழிக்கலாம் என்பதை கீழ்வரிசை எண்ணிலிருந்து கழித்துவிட்டால் இந்த எட்டு மறைந்து விடுகிறது ஒன்பது ஒன்பது ஆகும் மேல்வரிசை எண்ணிலிருந்து என்பதை குறைக்கலாம் இது போன்றதுதான் பதினைந்து ஏழு ஆகும் ஆறு கழிக்கப்படவில்லை எனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மைனஸ் எண்பது என்பது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஆறு ஆகும் நமது கணக்கு ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஆறு மைனஸ் ஒன்பது என்று குறைந்துவிட்டது இதை மணக்கணக்காகவே நாம் செய்யலாம் எழுபத்தி ஆறு மைனஸ் ஒன்பது என்பது அறுபத்தி ஏழு நம் இறுதி விடை ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழு ஆகும் இந்த முறை மற்ற வீடியோ காட்சிகளில் செய்ததைப் போல் விரைவாக இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருந்தாலும் இதை நான் விரும்புவதற்கான காரணம் இதில் நான் இரண்டே எண்களை நினைவில் வைத்துக்கொண்டாலே போதும் அந்த எண்கள் என் புதிய மேல்வரிசை எண்ணும் புதிய கீழ்வரிசை எண்ணும் மட்டும்தான் எனது புதிய கீழ்வரிசை எண் முதலிலிருந்த கீழ்வரிசை எண்ணின் மிச்சமான சில இலக்கங்களாகும் இவ்வாறுதான் என் மனதில் கழித்தலை செய்கிறேன் இதனை சரிதான என்று வழக்கமான முறையில் செய்து பார்க்கலாம் ஒன்பதாயிரத்து நாநூற்று மைனஸ் ஏழாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பது வழக்கமான முறையில் இதை செய்யும்போது நான் கடன் வாங்கி கழிக்கும் முறையை முதலிலேயே செய்துவிடுகிறேன் மேல் வரிசையில் உள்ள எல்லா எண்களையும் கவனிக்கிறேன் அவை கீழ்வரிசை எண்களை விட அதிக மதிப்புள்ள எண்களா அதைக் கண்டுபிடிக்க நான் வலது பக்கம் இருந்து துவங்குகிறேன் ஆறு என்ற எண் ஒன்பதை விட பெரியதில்லை எனவே நான் கடன் வாங்கியாக வேண்டும் பத்தாவது இடத்திலிருந்து பத்தை கடனாகப் பெறுகிறேன் கடன் பெற்றதும் ஆறு பதினாறாகி விடுகிறது பத்தாம் இடத்தில் உள்ள ஐந்து நான்காகி விடுகிறது பத்தாம் இடத்தில் உள்ள நான்கு கீழே உள்ள எட்டை விட சிறியது எனவே நூறாம் இடத்திலிருந்து கடன் பெற்று நான்கை பதினான்காக ஆக்கினேன் அது பதினான்கு பத்துகளாகும் காரணம் இது பத்தாம் இடமாகும் நூறாம் இடத்தில் நான்கு மூன்றாகி விடுகிறது இந்த இரண்டு இடங்களும் சரியாகிவிட்டன ஆனால் இந்த மூன்று கீழே உள்ள ஐந்தை விட சிறியது எனவே நான் கடன் வாங்கியாக வேண்டும் இப்பொழுது மூன்று பதிமூன்று ஆகிவிடும் அந்த ஒன்பது எட்டாகிவிடும் இப்போது நான் கழிக்க தயாராகிவிட்டேன் எனவே பதினாறு மைனஸ் ஒன்பது என்பது ஏழு பதினான்கு மைனஸ் எட்டு என்பது ஆறு பதிமூன்று மைனஸ் ஐந்து என்பது எட்டு எட்டு மைனஸ் ஏழு என்பது ஒன்று நமக்கு சரியான விடை கிடைத்துவிட்டது நான் ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் இதில் சிறந்த முறை என்று எதுவுமில்லை இது நீண்ட நேரமும் அதிகமான தாள்களும் தேவைப்படுவதாக இருக்கலாம் ஆனால் இந்த முறையை எனது நினைவில் வைத்துக் கொள்வது சிரமம் நான் கடன் வாங்கி கழித்தது போக மீதியுள்ளதை நினைவில் வைத்துக் கொள்வதெல்லாம் எனக்கு கடினமாக தோன்றுகிறது ஆனால் நான் இங்கு இரண்டே எண்களை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டால் போதும் இந்த இரண்டு எண்களும் ஒவ்வொரு முறையிலும் சிறு ியதாகி கணக்கு செய்வதை எளிதாக்கி விடுகிறது இந்த முறை சுலபமானதாக தோன்றுகிறது இந்த முறையில் தாள்களில் எழுதி விடை காண்பது சுலபம் இதில் கழித்தல் சேர்த்தல் செய்ய வேண்டாம் இம்முறை உங்களுக்கு பயன்படக்கூடும்